வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மேயோனைஸ். மேயோனைஸில் இது ஒரு ஃப்ளேவர்டு மேயோனைஸ், பெப்பர் கார்லிக் மேயோனைஸ். ரொம்ப ஈஸி, செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். இது சிக்கன் 65, தந்தூரி, இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு முட்டை, ஒரு எலுமிச்சம்பழம், 3 கப்பு ரிஃபைண்ட் ஆயில், 5 நம்பர் பெப்பர், 5 கார்லிக், தேவையான அளவு உப்பு. முதல்ல உங்கள் மிக்சி ஜாரில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். அது கூட எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஒன்று புழிஞ்சிக்கணும். அப்புறம் எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்சியில் நம்ம அதை அரைக்கணும். அதாவது மேயோனைஸ் செய்கிறதுக்கு பிளெண்டர் வேணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க, அப்படிலாம் தேவையில்லை. நார்மலான நம்ம மிக்சி ஜார்லேயே நீங்கள் மேயோனைஸை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சி பாருங்கள். அது எப்படி திக்னஸ் மாறுது, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு வாட்டி அரைச்சாச்சு, எடுத்து பார்க்குறோம், அது தண்ணியாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அந்த திக்னஸ், அந்த க்ரீம் டெக்ஸ்சர் இன்னும் கிடைக்கல. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. மிக்சியில் எடுத்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ கூட 5 பெப்பரை சேர்த்தாச்சு, கூட பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு ஒரு 5 நம்பர் அதை உள்ளே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரீமினஸ் வந்துடுச்சு. ஒரு முட்டைக்கு நம்மளுக்கு ஒரு 3 கப்பு எண்ணெய் தேவைப்படுது. நீங்கள் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் ஊற்றலாம், பட் மற்ற எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்துடும். அதனால் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும். ரிஃபைண்ட் ஆயில் வந்துட்டு கடல் எண்ணெயாக இருக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், எது இருந்தாலும் அதில் ஸ்மெல் வராது ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான மேயோனைஸ் வீட்லேயே ரெடி. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை கிச்சன் ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.